கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 78. இயேசுவின் மரணத்திலிருந்து ஒரு புது யுகம் ஆரம்பமாகிறது. அதை கிறிஸ்தவ யுகம் அல்லது சுவிசேஷ யுகம் என்று அழைக்கிறோம். அதிலிருந்து துவங்கி நீதிமான் ஆகுதலுக்குரிய நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற அனைத்து தேசங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தேவ கிருபையினால் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். சுவிசேஷ யுகத்தின் போதும் ஒரு வகுப்பார் விசேஷ தயவினை பெற அழைக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு விசேஷமான வாக்குத்தத்தங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மீட்பராகவும் கர்த்தராகவும் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டு அவரது அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படிக்கு நடக்கிறவர்கள். ஏறத்தாழ 1900 வருடங்களாக இந்த சுவிசேஷம் உலகில் உள்ள ஒவ்வொரு ஜாதிகளிடத்திற்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தினால் தேசங்கள் மனமாற்றம் அடையவில்லை. இந்த சுவிசேஷ யுகத்தில் அவ்வாறு மனமாற்றம் அடையும்படி தேவதிட்டம் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் இயேசு முன்னறிவித்திருக்கிறபடி அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சிலர் மட்டுமே சிறுமந்தை வகுப்பாராக தெரிவு செய்யப்படுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32. இந்த யுகத்தை தொடர்ந்து வரவிருக்கின்ற தேவராஜ்யத்தில் பரலோக தந்தை இந்த சிறு மந்தைக்கு தம் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். தேவ